ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசியில் இந்த வந்து புதுசாக லான்ச் ஆன சோனி பிராண்டோட ஒரு சூப்பரான டாய் கன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். மென் இன் பிளாக் வந்துன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த தடவை சின்னதாக வந்துருக்கு, போன தடவை வந்து கொஞ்சம் பெரிய இதாக வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சவுண்டுனா வேறு லெவலில் வந்து இருக்கும். அதாவது ரோல் கேப் வந்து போட்டு வெடிக்கிறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து சவுண்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது போக வந்து அந்த கங்கு வந்து உள்ளக்கே ஸ்பார்க் வந்து அடிக்கிறது வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி ஓகே, இதுதான் அந்த டப்பா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்குது. இதை தான் அன்பாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும், மென் இன் பிளாக்னு வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா. அது ரிங் கேப்ஸ்னு வந்து போட்டிருக்கு. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து 3+, அதாவது சின்ன பிள்ளைங்க கூட வந்து 3 வயசுக்கு மேலே உள்ளவங்களே யூஸ் பண்ணலாம் தான் போட்டிருக்கு. இதை வந்து எடுத்து இது பண்ணிக்கலாம். இது வந்து சோனி பிராண்டுங்க, ஸோ நல்லாயிருக்கும். இது வேணும் மொத்தமாக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஜோதிராம் கிராக்கர்ஸ் அவங்களோட வெப்சைட் லிங்க் எல்லாமே தரேன். நீங்கள் வந்து இது பர்டிகுலராக இது மட்டும் நீங்கள் மொத்தமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த இதுதாங்க, ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கன் வச்சு இந்த இதோட ரோல் கேப் வந்து ரிங்ஸ் இருக்குது. இது வந்து 360 ஷாட் வந்து அடிச்சுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து அந்த ரிங் வந்து இருக்கும். துப்பாக்கி இது தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு அமுக்கும் போல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு தடவை அடிக்க அடிக்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அது போக இதை வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா அழகாக அந்த மாதிரி வந்துடும். ஸோ நெஜ இந்த இது இருக்கிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, லுக் வைஸ் இதை வந்து இழுத்து விட்டுட்டு வைக்கணும், இதில் இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வைக்கணும். ஸோ இதை வந்து அப்படியே வந்து சுத்தம். ஸோ இந்த மாதிரி இதை தனியாக வந்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரி தான் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து அந்த இதுக்கு வந்து ரோல்ஸ் வந்து தந்திருக்காங்க, இதுவுமே நம்ம தனியாக வந்து வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மொத்தமாக வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து பாருங்கள், ரிங்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றிலையும் வந்து 3, 6, 7, 8 புல்லட்ஸ் வந்துருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளது தான். இதை வந்து 1 வந்து எடுத்துக்கிறேன். மொத்தம் இந்த ஒரு இதில் வந்து 9 தந்திருக்காங்க. இதை வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இதில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். மொத்தம் 1, 2, 3, 4, 5 மொத்தம் 5 இருக்குங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொன்றும் போட்டு போட்டு வந்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரி ஓகே, இதை வந்து 1 லோட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கா. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து அகைன் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக வந்துருச்சு. சரி ஓகே, இதை வந்து சுட்டு பார்க்கலாம். 1 சுடுறேன். பா, சவுண்டு வேறு லெவல், நல்லா இருக்குங்க சவுண்டு. இது வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் சவுண்டு மட்டும் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. புகை எப்படி வருதுன்னு பாருங்கள், இங்கே முன்னாடி இருந்தும் வருது. 3 அடிச்சிட்டோம், 4, 5, 6, 7, 8 மொத்தம் 8 இது இருந்துச்சு, 8 இது அடிச்சிருச்சு பார்த்தீங்களா. ரோல் கேப் மாதிரி வந்து இது இருக்காது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போடுறத வந்து அடிச்சிடும். ஆனால் சவுண்டு வேறு லெவலில் இருக்குது, சின்னது ஆனால் சூப்பராக இருக்குங்க. நிறைய புதுசாக லான்ச் ஆனது வேற லெவலில் இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து அடுத்து எடுத்து போட்டணும். அதுக்கடுத்து ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து நம்ம வந்து விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிற வேண்டியதுதாங்க. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, இந்த இப்போ 1 போட்டு வந்தோமா, 1 வந்து இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு டக்குன்னு லோட் பண்ணிவிட்டு விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது போக வந்து இந்த இது புல்லட்ஸ் வந்து தீர்ந்துருச்சுனாலும் இந்த இதை வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுவும் தனியாக வந்து விற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, இதை வந்து வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணால் அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஜோதிராம் கிராக்கர்ஸ் அவங்ககிட்ட வந்து அவங்க வெப்சைட் லிங்க் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கணுன்னா கூட வாங்கிக்கோங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், செம்மையாக இருந்துச்சுல. அது ஒவ்வொரு இதுக்கும் வந்து சுற்றுது, சுற்றி சுற்றி அதை அடிக்கிறது வெடிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது, எதுவுமே வந்து இதாகாது, அந்த எல்லா புல்லட்ஸும் வந்து வெடிச்சிருது. நல்லா இருக்குது, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிங் கேப்ஸ்னு வந்து போட்டிருக்கு. இந்த தடவை புதுசாக வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. போன தடவை உள்ளது வேறு காப்பி கலர் மாதிரி இருக்கும், இந்த தடவை ரெட் அண்ட் பிளாக்ல வந்து போட்டிருக்காங்க. சரி, நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் வந்து அந்த 200 அந்த ரேஞ்ச் வந்து தான் வருங்க மொத்தமாக. இந்த இதுவும் ஃபுல்லாக சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா, போன தடவை உள்ளது வந்து ரோல் வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது 4 தான் வச்சுருப்பாங்க, அது போக ஒரு இது துப்பாக்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரினா ரேட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த தடவை உள்ளது 200 அந்த ரேஞ்சு, நீங்கள் செக் பண்ணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.